தோனியின் ஈகோவை உரசிய பவுலர் ஸ்டேடியத்திற்கு வெளியே பறந்த சிக்ஸ் கடைசி ஓவரில் நடந்தது என்ன? வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். கடவுளை நேரில் பார்க்காதவர்கள் ஒருமுறை காண வாய்ப்பு கிடைத்தால் திடீரென கடவுள் கண்முன் காட்சி அளித்தால் அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் கற்பனை என்றாலும் எப்படி இருக்கும்? அந்த ஃபீல் தான் நேற்று சிஎஸ்கே ரசிகர்களின் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டது. இது நிச்சயம் ரொம்ப ஓவர் பில்டப்பா தான் இருக்கும், ஆனால் இந்த பில்டப் இங்கு தேவைப்படுகிறது. எப்படி தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவின் ஸ்டண்ட் காட்சிகள் ஓவர் பில்டப்பாக இருந்தாலும் அவரது ரசிகர்களுக்கு அது தேவைப்படுகிறதோ, அதுபோலதான் தோனியின் ஒவ்வொரு வெறித்தன ரசிகனுக்கும் அந்த ஓவர் பில்டப்பு தேவைப்படுகிறது. ஐபிஎல் 2021 தொடரில் நேற்று சார்ஜாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. சார்ஜாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற சிஎஸ்கே கேப்டன் தோனி பவுலிங்கை தேர்வு செய்தார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன்கள் எடுத்தது. சென்னை அணி தரப்பில் ஹாசில்வுட் 4 ஓவர்கள் வீசி 24 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பிராவோ 4 ஓவர்கள் வீசி 17 ரன்கள் மட்டும் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஓபனர்களான டூபிளஸும் கைவாட்டும் சற்று பொறுமையாக ஆட்டத்தை தொடங்கினர். 3 ஓவர்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 12 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. அதன் பிறகு இருவரும் கீயரை மாற்றினர். 4வது ஓவரை வீசிய புவனேசை 2 சிக்சர்கள் அடித்து வரவேற்றினர். ரஷித்கான் வீசிய முதல் ஓவரில் 11 ரன்கள் என்று 6 ஓவர்களில் விக்கெட் இழப்பிற்கு 47 ரன்கள் எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். எனினும் சிறப்பாக ஆடி வந்த ருதுராஜ் கெய்வாட் 38 பந்துகளில் 45 ரன்களில் ஹோல்டர் பந்து வீச்சில் கேட்சானார். இதில் 4 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடங்கும். எனினும் டூபிளஸ் தனது வேகத்தை குறைக்கவே இல்லை. ஹைதராபாத் பவுலர்களின் தவறான பந்துகளை அவர் விட்டு விளாச தவறவில்லை. கெய்வட் அவுட் ஆன பிறகு ரன் ரேட் சற்று குறைந்ததை தவிர விக்கெட் விழாமல் மொயின் அலியும் டூபிளஸ் பார்ட்னர்ஷிப் பார்த்து கொண்டது. எனினும் ரஷித்கான் ஓவரில் மொயின் அலி போல்டாகி வெளியேறினார். பந்தை அவர் நன்றாக அடித்த போதிலும் அது அவரது காலில் பட்டு ஸ்டெம்பில் பட்டதால் மொயின் அலி அவுட்டாக நேரிட்டது. இதனால் அவர் 17 பந்துகளில் 17 ரன்கள் எடுத்து இதன் பிறகு களமிறங்கிய சின்னத்தல சுரேஷ் ரெய்னா வெறும் 2 அவுட் ஆகி வெளியேறினார். இதன் பிறகு ஆட்டத்தில் மற்றொரு திருப்பு முனையாக அதே ஹோல்டர் ஓவரில் டூபிளஸ் 41 ரன்களில் கேட்ச் கொடுத்து வெளியேற அப்போதுதான் ஆட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு தோனி ராயுடு பார்ட்னர்ஷிப் அமைக்க இருவரும் சில பந்துகளை கிளியர் செய்ய தடுமாறினார். சித்தார்த் கவுல் வீசிய அந்த கடைசி ஓவரில் வெற்றிக்கு 3 ரன்களை தேவைப்பட்ட நிலையில் முதல் 3 பந்தில் 1 ரன் மட்டுமே கிடைத்தது. முதல் 3 பந்துகளை வீசிய கவுல் 4வது பந்தையும் வீசினார். அந்த மூவ் தான் உண்மையில் தோனியின் வேகத்தையும் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமெனில் ஈகோவையும் டச் செய்து அதிகப்படுத்தியது. பவுலர் டார்கெட் செய்ய நினைத்தது ஒயிட் டாக்கர், ஆனால் பந்து ஸ்லாட்டில் விட தோனி பேட்டுக்கு பந்து வரவில்லை, லட்டு தான் வந்தது. அதனை சிதறடித்து சார்ஜாவின் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பூந்தி மலையை பொறிய வைத்தார் என்ற வார்த்தையை பல நாட்களுக்கு பிறகு, ஏன் பல வருடங்களுக்கு பிறகு ரசிகர்கள் கேட்க செய்தார். கொண்டாடி தீர்த்து விட்டனர் சிஎஸ்கே ரசிகர்கள். கடந்த 2020 ஐபிஎல் தொடரில் இதே அமீரகத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 7வது இடத்தை பிடித்தது. முதன்முறையாக பிளே ஆஃப் முன்னேற முடியாமல் வெளியேறியது, அதுவும் தோனியின் கேப்டன்ஷிப்பில். அப்போது அவர் சொன்ன வார்த்தை இன்னும் பசுமரத்து ஆணி போல மனதில் உள்ளது. நாங்கள் அடுத்த வருடம் இன்னும் வலிமையாக மீண்டும் வருவோம், பார்த்து கொண்டே இருங்கள். மீண்டு வருவதற்கு பேர் போன அணிதான் சிஎஸ்கே என்று பொட்டில் அடித்தது போல் சொன்னார். இன்று செய்துவிட்டார். இதில் 2021 ஐபிஎல் தொடரில் முதல் அணியாக பிளே ஆஃபில் என்ட்ரி கொடுத்திருக்கிறது தோனி வளர்த்தெடுத்த இந்த சென்னை அணி. இதில் ஒரு சிறிய விண்ணப்பம் என்னவெனில், தோனி இதே டச்சை அடுத்த போட்டிகளையும் கண்டினியூ பண்ண வேண்டும் என்பதுதான். சரிங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.